தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சி 48 வார்டுகளிலும் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து கும்பகோணம் காந்தி பூங்கா அருகே அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அம்மாவுடைய அரசு, நான் முதலமைச்சர் இருக்கும்போது ஊரக உள்ளாட்சி தேர்தல் வரும். அந்த தேர்தலில் நாம் ஜனநாயக முறைப்படி தேர்தலை நடத்துறோம். யார் மக்களுக்கு செல்வாக்கு இருக்கின்றதோ, அவர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் அதிகமான வாக்குகளை பெற்றார், அவர் வெற்றி பெற்றார் என்று அறிவிப்போம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நேர்மாறாக இருப்பாங்க. அதையெல்லாம் நாம ஜாக்கிரதையா இருக்க வேணும். அதுக்காகத்தான் உயர் நீதிமன்றம் போய் நாங்கள் தீர்ப்பு வாங்கியிருக்கிறோம். தில்லு முள்ள முறியடிக்க வேண்டியதற்காகத்தான் ஏற்கனவே அனுபவம் இருந்த காரணத்தால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயர் நீதிமன்றம் சென்று இருக்கின்ற நிலைமையை நீதிமன்றத்தில் எடுத்துரைத்து அங்கே தீர்ப்பை பெற்றிருக்கின்றோம். ஆகவே இந்த முறை தில்லு முள்ள செய்வதற்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறோம். நாம் அதோட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் பேசுவது அத்தனையும் பொய். ஆனா ஏதோ நாம் பச்சை பொய் பேசுறோம். அண்ணன் சொன்னாங்கல்ல, 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர் தானே நிறைவேற்றிருக்கிறார். மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் வைத்தவர்களுக்கு 100 ரூபாய் மானியம், அதுவும் கிடைச்சுதான். இளைஞர்கள், பெற்றோர்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அவர் கல்விக்கு வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் செஞ்சாங்களா? ஒன்னையாவது பேசுறாங்க. இந்த கல்வி கடன் நெஞ்சிய கடத்துல போட்ட தள்ளுமா இருக்குது. அடுத்தது பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா? பெட்ரோல் கொண்டு 3 ரூபாய் குறைச்சாங்க, டீசல் குறைக்கல. நானும் சட்டமன்றத்தில் கேட்டேன், மரியாதைக்கு அண்ணன் கேட்டாங்க. தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஆட்சிக்கு வந்த பெட்ரோல் டீசலை குறைக்கப்பட்டு சொன்னீங்களே, பெட்ரோல் மட்டும் 3 ரூபாய் குறைச்சிட்டு தேர்தல் அறிக்கை சொன்ன மாதிரி 5 ரூபாய்க்கு 3 ரூபாய் குறைச்சிருக்கீங்க, டீசல் அதுவும் குறைக்கல. அப்ப உடனே முதலமைச்சரும் அவருடைய சகாமச்சர் சொன்னாங்க, மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர் தான் குறைக்கிறாங்க, மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர் டீசல் பெட்ரோலை குறைச்சிட்டாங்க. அதை வட்டி இந்தியாவில் இருக்கிற 25 மாநில முதலமைச்சர்களும் பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற மறுக்கிறார். ஏன்னா டீசல் விலை உயர்ந்தா அத்தியாவசிய பொருளுடைய விலை உயர்ந்துடும். ஆகவே விலை உயர்வுக்கு காரணம் டீசல் உயர்வு. ஆகவேதான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். மக்கள் இன்றைக்கு விலைவாசி உயர்ந்து இருக்கின்ற அந்த நிலையில இந்த விலைவாசியை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் டீசல் விலையை குறைக்க வேணும், பெட்ரோல் விலையை குறைக்க வேணும். அதையும் நிறைவேற்றல. இன்னொரு அருமையா, அதாவது 5 சவரனுக்கு குறைவாக நகைய தொடக்க வேளாண்மை கூட்டு வாங்கி தேசியமயமாக்கப்பட்டு வாங்கி போய் அடமானம் வச்சு அந்த பணத்தை வாங்கி மகிழ்ச்சியா செலவு செய்யினாங்க. அதுக்காக திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில வெளியிட்டு இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவர், அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர், இன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின், அவர் பொதுக்கூட்டத்தில் எல்லாம் பேசினார். தேர்தல் முடித்தவர் போன்ற பொதுக்கூட்டத்தில் எல்லாமே நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட முடியும். அவருடைய மகன் உதயாநிதி எம்எல்ஏ அவரும் பேசினார். ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்ட போது அங்க இருக்கின்ற தாய்மார்களை பார்த்து, அவர் அணிந்திருந்த நகையெல்லாம் பார்த்துட்டு, இன்னும்
நகை அடமான வைக்கிறியா? ஓடுங்க, தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கியில நகை வையுங்க. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு தற்போது எடப்பாடி பழனிசாமி தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இந்த கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். மதுரை மாநகராட்சியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு வாக்கு கேட்டு திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஒபுல்லா படித்துறை பகுதியில் பரப்புரை மேற்கொண்டுள்ளார். நேரலையில் பார்க்கலாம். முதல்கட்டமாக பெட்ரோல் லிட்டருக்கு எவ்வளவு அதே மாதிரி ஆவின் பால் லிட்டருக்கு ஞாபகம் பத்தாது, மக்கள்கிட்ட கொண்டு போய் கேட்கணும், மறந்துடுவாங்க. அதே மாதிரி ஊர் இடத்துலலாம் கேட்கறாங்க மகளிருக்கான உரிமை தொகை. நேற்று தலைவர் பிரச்சாரம் கொடுத்து சொல்லியிருக்கிறார், விரைவில் மகளிருக்கான அந்த உரிமை தொகை மாதா மாதம் 1000 ரூபாய் விரைவில் வழங்கப்படும் என்று தலைவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். தலைவர் அவர்கள் சொன்னதை கண்டிப்பாக செய்வார். பல்வேறு திட்டங்கள் 8 மாதங்கள்ல மக்களை தேடி மருத்துவம், கொரோனா காலத்துல மக்கள் வயதானவர்கள் மருத்துவம் பார்க்கறதுக்கு மருத்துவமனைக்கு பயந்தாங்க. எனவே இல்லம் தேடி மருத்துவம்ங்கிற திட்டம், அதே மாதிரி இல்லம் தேடி கல்விங்கிற திட்டம். இந்த கொரோனா காலத்துல பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடி இருந்தது. எனவே மாணவ செல்வங்களுக்கு அந்த கல்வியை கொண்டு சேர்க்கறதுக்கு இல்லம் தேடி கல்வின்ற திட்டம், இன்னையர் காப்போம் நம்மை காக்கும் 48 இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டம். என்ன திட்டம்னா, சாலை விபத்துல பாதிக்கப்படுறவங்களுக்கு அது யாராக இருந்தாலும் முதல் 48 மணி நேரத்துக்கு இலவச மருத்துவம் வழங்கக்கூடிய ஒரு அருமையான திட்டம் இந்தியாவிலே முன்னோடியாக நம்முடைய தமிழகத்தை அறிமுகப்படுத்திருக்க நம்முடைய தலைவர்கள். அதேபோல கூட்டுறவு வங்கிகள்ல நகை கடன் தள்ளுபடி, இங்க சில பேருக்கு ஆயிருக்காது தெரியும், முதல் கட்டமா படிப்படியா தலைவர் அவர்கள் வழங்குவார்கள். மகளிர் சுயோதவி குழு வாங்கிக்கக்கூடிய கடன் அத்தனையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அறவழியில் போராடியவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் அத்தனையும் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலை முன்னுரிய தினை தூத்துக்குடியில அதிமுக ஆட்சியில 13 பேரை சுட்டுக் கொண்டாங்க. அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட எடப்பாடி அரசால் சுட்டுக் கொல்லப்பட்டவருடைய குடும்பங்கள் அதா ஒருவருக்கு அரசு வேலை, கொரோனாவில் இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு ₹50,000 நிதியுதவி, இப்படி பல்வேறு திட்டங்களை தலைவர் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் 4.5 வருஷம் இருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டேன் உங்களுக்கு தனியா விடணுமா, பெண்களுக்கு இலவச பேருந்து வசதி செய்து தரப்பட்டுள்ளது. ஞாபகப்பட்டு சொல்றாங்க முன்னாள் முதலமைச்சர் இப்பொழுது எதிர்கட்சி தலைவர், அவரு கடந்த 2 நாட்களாக சொல்லிட்டு இருக்கிறார் என்னன்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்தை முடக்க போறோம், முடக்க போறாராம். நான் சவால் வர திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நான் உங்களை விட வயதில் இளையவன், அனுபவத்தில் இளையவன், சின்னவன், இருந்தாலும் நான் உங்களுக்கு சவால் விடுறேன், நீங்க முறைக்குதான் பாருங்களேன். திருப்பி சேர்ந்து வைக்கிறோம். ஏற்கனவே 199 இடத்துல ஜெயிச்சு தலைவர் அவர்கள் ஆட்சி முடிச்சாச்சு. நான் சொல்றேன், நீங்க திருப்பி தேர்தல் வச்சீங்கன்னா 200 இடத்துல சேர்ப்போம். முறைக்கு பாருங்க, யார் இருக்கிற தேர்தல் பேசுறீங்க? அதிமுக வேணுமா இல்ல தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காக குறுகக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் வேணுமா? பாராளுமன்றத்தில் திரு ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் பேரை கட்சி சேர்ந்த தலைவர் அன்புசவர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு 5-6 நாட்கள் முன்பு திரு மோடியை பார்த்து சவால் விட்டிருக்கிறார். என்ன தெரியுமா சொன்னாரு திரு மோடி அவர்களே, நான் உங்களுக்கு சவால் விடுறேன், தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரைக்கும் உங்களால கால் வச்சு கூட பார்க்க முடியாது. ராகுல் காந்தி அவர்கள் சவால் விட்டிருக்கிறார். அப்படி இந்த பாசிச பாஜகவிற்கும் அடிமை அதிமுகவிற்கும் சிம்ம சொப்பனமாக நம்முடைய தலைவர்
செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய சிறப்பான திட்டங்களை ஒவ்வொரு நாளும் தலைவர் அவர்கள் அல்லும் பலும் பலும் அயராத உழைத்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என் மேல ஒரு 4 நாட்களாக என்ன தேடிட்டு இருக்காரு. போராட்டத்தில் எல்லாம் பேசுறாரு, பேசியிருக்காரு. உதயநிதி அவர்கள் சென்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இப்ப காணா போயிட்டாரு. நான் காணா போயிட்டேனா? கடந்த ஒரு வாரமாக தமிழ்நாடு முழுக்க நான் காணா போயிட்டேனா? என்னை தேடிட்டு இருக்கிறாரு, என் மேல அவ்வளவு பாசம். மதுரையில் பரப்புரை மேற்கொண்டு வரும் திமுக இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விடும்விதமாக பல்வேறு கேள்விகளை முன்வைத்து பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.